அன்றாட உணவு. திருப்பாடல் 4:6. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். அன்புக்குரியவர்களே, இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். மரண நிழல்படும் நாட்டில் உள்ளோருக்கு பேரொளி உதித்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவரின் முகத்தினுடைய அந்த பிரசன்னம், அந்த ஒளி நம் ஒவ்வொருவரிலும் வீசும்படியாக, இந்த ஒளி, இந்த பிரசன்னம் நம்மை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக நாம் வேண்டுவோம். காரணம், மோசே ஆண்டவரை நோக்கி இப்படி சொன்னார், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வராவிட்டால் எங்களை எகிப்திலிருந்து அனுப்பாதையும் என்று சொன்னார். ஆண்டவர் பகலிலே மேகமாகவும் இரவிலே நெருப்புமாக இருந்து வழி நடத்தினார். அந்த பிரசன்னம் அவர்களை விட்டு ஒருபோது விலகவில்லை. அன்புக்குரியவர்களே, ஞானிகளை வழி நடத்திய ஒளி நம்மையும் வழி நடத்துவதாக. உமது முகத்தின் ஒளி என் மீது வீச செய்திடும் ஆண்டவரே. உமது முகத்தின் ஒளியம் மீது வீச செய்யும் ஆண்டவரே. உமது முகத்தின் ஒளியம் மீது வீச செய்யும் ஆண்டவரே. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டது போல, மரண நிழல்படும் நாட்டில் உள்ளோருக்கு பேரொளி உதித்தது போல, இருட்டிலே, கவலையிலே, கண்ணீரிலே, துக்கத்திலே, பலவீனத்திலே, உடைவிலே, சோர்விலே, தளர்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் உமது முகத்தின் ஒளியை வீசியார்கள். உம்மை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. உம்மை நோக்கி பார்த்த அந்த பிரகாசத்தை, ஒளியை ஒவ்வொரு பிள்ளைகளிலும் வாழ்க்கையில் வீசும்படி வேண்டி ஜெபிக்கிறேன் தூய தந்தையே. ஆமென். காட் பிளஸ் யூ.